அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேள்விச்சு சங்கிகள் தொடர்ந்த ஒரு வினோத வழக்கு அதில் ஷாக்கிங் தீர்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் எப்பொழுதுமே சங்கிகள் அவர்களுடைய உலகமே ஒரு தனி தான் அவர்களுக்கு நிகர் அவர்கள் தான் இப்போ ஒரு வினோத வழக்கு ஒன்று சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையில் தொடுத்துனாங்க என்ன வழக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க அவங்களாம் என்ன சொல்லுவாங்க எல்லோரும் வாங்க எங்கள் கோயிலுக்கு வாங்க கிறிஸ்மஸ் நடக்குது நீங்கள் வாங்க ரம்ஜானுக்கு வாங்க எல்லோரும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க இப்போ நிறைய பேர் ஹிந்துலேருந்து என்னவோ மாறுறாங்க இஸ்லாமியர்களாகோ கிறிஸ்தவர்களாகவோ மதம் மாறுறாங்க இப்போது இந்த பக்கம் ஆர்எஸ்எஸ்ஸு மற்ற அமைப்புகள்லாம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீர்களா இப்படித்தான் அவர்கள் மதம் மாற்றுகிறார்கள் வழக்கூட விவரத்தை சொல்ல வேணாம் அப்போ இப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியும் அதுக்காக பார்த்தீர்களா இவர்களுக்கு இதே விளையா போச்சு மதத்தை எல்லாம் நினச்சிராங்க வாங்க வாங்கின்னு கூப்பிடுறாங்க ஏமாலி ஹிந்துக்களே நீங்க சர்ச்சுக்கு போறீங்க ஏமாலி ஹிந்துக்களே நீங்க இஸ்லாமியர்கள் வீடுகளுக்கு போறீங்க அவங்க பிரியாணி கொடுத்தா சாப்பிட்றீங்க ஆனால் ஏதாவது ஒரு கிறிஸ்தவரோ இஸ்லாமியரோ நம் கோவிலுக்கு வருவார்களா இந்த இதை நீங்கள் கேட்டுக்கீங்களா நிறைய இடத்துல பேசுவாங்கல்ல இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்ன பிரச்சனைன்னா வர்றாங்க கிறிஸ்தவர்கள் ஹிந்து கோயிலுக்கு வர்றாங்கல்ல வராதேன்னு ஒரு கேஸ் போட்டிருக்காங்க எப்படி நல்லா இருக்கா மற்ற மதத்தை சேர்ந்தவங்களா வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அல்லது மாற்று மதத்தைச் சேர்ந்தவர்களும் ஹிந்து கோவில்களின் விழாக்களில் கலந்து கொள்வதற்கு தடை விதிக்க வேண்டும் அப்படி ஒரு வழக்கு இந்த வழக்கு வேறு யாருக்காகவும் இல்லை ஒருத்தர் மனசில் வச்சு தான் மனோதங்கராஜ் தங்கராஜ் அமைச்சர் மனோதங்கராஜ் தங்கராஜ் வந்து அப்புறம் அமைச்சராக இந்த கோயில் விழாக்கள் எல்லாம் கலந்துக்கிறார் பல ஆட்சிகளில் யார் அதிமுக திமுக யார் ஆட்சியில் இருந்தாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவர் கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி இஸ்லாமியராக இருந்தாலும் சரி அந்த ஊரில் நடக்கக்கூடிய கோவில் விழாக்களிலேயோ அல்லது பொது நிகழ்ச்சியிலேயோ கலந்துப்பாங்க அப்படி போய் கலந்துக்கிறதுக்கு மனோ தங்கராஜி கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் தேர் எழுக்கலான்னு இப்போ அங்கே கன்னியாகுமரி மாவட்டம் பிரம்மபுரம் அருகே இருக்கக்கூடிய விளைவிட்டை சேர்ந்தவர் சேர்மன் அவர் தான் போய் என்ன செய்கிறார் ஹைகோர்ட் மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் பண்ணுறார் அவர் என்ன சொல்கிறாரு திருவட்டாரில் பிரசித்தி பெற்ற ஆதிகேசவ பெருமாள் கோவில் இருக்குது அந்த கோயிலில் குடமுழுக்கு விழா வந்து நானூற்றி பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கிறது இவ்விழாவில் பங்கேற்குமாறு அமைச்சர் மனோ தங்கராஜுக்கு அழை அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஆதிகேசவ பெருமாள் கோவில் குடமுழுக்கு விழாவின் போது கோவிலுக்குள் இந்துக்கள் அல்லாத பிற மதத்தினர் பங்கேற்க அனுமதிக்கக்கூடாது என உத்தரவிட வேண்டும் சூப்பர் இதுதான் வழக்கு இப்போ நீதிமன்றம் மண்டலையே கொட்டி போங்கன்னு சொல்லியிருக்காங்க நீதிமன்றம் ரொம்ப சூப்பராக சில கேள்வியில் கேட்டிருக்காங்க நீதிமன்றம் என்ன கேட்டுச்சுங்கிறதை நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட்டுங்க ரொம்ப எளிமையான டவுட் இப்போது ஒரு பத்து பேர் உள்ளே போகிறோம் பத்து பேரில் பத்து பேரும் பிடிச்சி கேட்குறீங்க நீ ஹிந்துவா நீ கிறிஸ்டினான்னு கேட்குறீங்க ஒருத்தர் கிறி கிறிஸ்டினாகவே இருக்காருன்னு ஒரு பையன் கிறிஸ்டினாகவே இருக்கிறான் ஹிந்துன்னு சொல்லிட்டான் எப்படி கண்டுபிடிப்பீங்க இஸ்லாமியர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட ஒரு வழி இருக்குது ஹூனோஸ் இவங்க அதெல்லாம் கூட ட்ரை பண்ணாலும் பண்ணக்கூடும் தெரியாது ஏன்னா அவ்வளோ மோசமாக போய்ட்டுருக்கு இதை உங்களுக்கு நீங்கள் சிரிக்காதீங்க இஸ்லாமியனா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பட்டுன்னு இவங்க என்ன செய்யக்கூடும் செக் பண்ணலாம் ஏன்னா அவ்வளவு மோசமாக நாடு நான் வேதனையில் இருக்கேன் உங்களுக்கு ஒரு வேளை சிரிப்பு வரக்கூடிய இதை பார்த்தா இந்த இந்த இடத்த பார்த்தா நீங்கள் கொஞ்சம் ம் அப்படிலாம் கூப்பிட்டு போய் செக் பண்ணாங்கன்னு என்ன ஆகும் சரி அதை விட்டு தொலைங்க விழுங்க சரிங்க வாங்க இப்போது கிறிஸ்தவர்களை நீங்கள் எப்படி செக் பண்ணுவீங்க கிறிஸ்டின் இந்துன்னு போய் சொல்லிட்டாங்க இப்படி கண்டுபிடிப்பீங்க இப்போ இப்படி ஒரு வழக்கு இப்போ நீதிமன்றம் அழகாக சில கேள்விகளை எழுப்பியிருக்குது உள்ளபடியே மாண்பமை நீதிபதிகளுக்கு நாம் வந்து நன்றிகளை சொல்லணும் பாராட்டுகளை சொல்லணும் இந்த மனு வந்து மாண்பமை நீதிபதிகள் பி பிரகாஷ் மற்றும் மாண்பமை நீதிபதி ஹேமலதா ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வருது விசாரணையெல்லாம் கேட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க ஏங்க அவ்வளோ கூட்டம் வருது அதில் யார் ஹிந்து யார் கிறிஸ்டின் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு கேட்டுட்டு நியாயமாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சரி இந்த வெளிநாட்டுலேருந்துலாம் வர்றாங்கல்ல வெளிநாட்டின் நிறைய பேர் பிரிட்டிஷ்காரங்க யூஎஸ்லேருந்து வர்றவங்க அவங்களாம் கிறிஸ்டின் தான் எல்லாம் இந்த மதுரை மீனாட்சி கோயிலுக்குலாம் வர்றாங்கள அவங்களெல்லாம் எப்படி அதிதி தேவோ பவ அதாவது விருந்தினர்கள் வந்து கடவுள் மாதிரியாம் அவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் கூப்பிட்டு போய் கோயிலுக்குள்ளே விட்டு அவங்களுக்கு எல்லாம் போடுறீங்களே எப்படி ஏன்னா டாலரில் கொடுப்பாங்கங்கிறதுனாலயா தெரில அதாவது நல்ல செழிப்பாக கொடுப்பார் அல்லது வெள்ளத்தோலாக இருக்குது அப்படின்னு நினைச்சு விட்டுறீங்களா நீதிபதிகளும் கேட்டிருக்காங்க வெளிநாட்டில் இருந்து வருகிறார்களே அவங்களை எப்படி அனுமதிக்கிறீங்க நீதிபதிகள் வெள்ளத்தோலா இருக்குன்னு விட்டுருவீங்களா கேட்கலாம் நான் கேட்குறேன் நீதிபதிகள் கேட்டிருக்கிறது அம்மன் கோவிலுக்கு வர்றவங்களா சார் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க வேளாங்கண்ணி கோவிலுக்கும் நாகூர் தர்காவிற்கும் ஏராளமான இந்துக்கள் பயணிக்கிறார்கள் அவங்கள யாரையும் வர வேண்டாம்னு சொல்லலையேன்னு நீதிபதிகள் கேட்குறாங்க வேளாங்கண்ணி நாகூர் போன்ற இடங்களில் பல்வேறு மதத்தினரும் இந்துக்களும் வழிபாடு செய்கின்றனர் இதை குறுகிய கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடாது இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க நீதிபதிகள் ஐயப்பன் கோவிலில் பல ஆண்டுகளாக நீதிபதி பிரகாஷ் மற்றும் ஹேமலதா ஆகியோர் சொல்லுகின்ற பொழுது கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த பாடகர் இயேசுதாஸ் இந்து கடவுள் பாடல்களை அதிகமாக பாடியுள்ளார் அவரது ஹரிவராசனம் பாடல் தற்போது வரை சபரிமலை ஐயப்பன் கோயில் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஒழிக்கிறது அதில் எப்படி தலையிட முடியும்னு கேட்டிருக்கிறாங்க உள்ளவுடைய பாராட்டு இப்போ இது எல்லாத்தையும் பாட்டிடுவீங்களாப்பா போய் அப்போ இப்போ நீங்கள் ரெண்டு விதமாக பண்ணுறாங்க ஒரு பக்கம் கர்வாப் சிம்பாங்க தாய் மதம் திரும்புங்கள் அப்படின்னு ஒரு பக்கம் என்ன செய்கிறது சொல்கிறது இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறது அப்பாவி ஹிந்துக்களே நம்ம சுண்டல் கொடுத்தா வாங்குவாங்களா அப்படின்னு கிளப்பி விடுறது மத சண்டையை கிளப்பி விடுறது இன்னொரு பக்கம் கோவிலுக்கு வர்றோன்னு வராதேங்கிறது சரி ஏன் இப்படி சொல்கிறாங்க அதுதான் முக்கியம் ஏன்னா இப்படி வராதேன்னு இப்போ கேஸை போட்டு ஸ்டே வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இவருங்க ஸ்டே கொடுக்கல ஒரு வேளை ஸ்டே கொடுத்துட்டாங்க மாற்று மதத்தினர் பங்கேற்கக்கூடாது கூடாது அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இதே வாய் எப்படி பேசும் தெரியுமா இந்த சங்கிகளுடைய வாய்கள் நான் சொல்கிறது வழக்கு போட்ட வரல பொதுவாக எல்லாரையும் சேர்த்து சொல்கிறேன் இதே இந்த வழக்கு போட்ட சங்கிகள் அல்லது வழக்கு தாண்டி இந்த சிந்தனை கொண்ட சங்கிகளை சொல்கிறேன் அவங்க வாய் எப்படி பேசும் தெரியுமா வர வரவிடக்கூடாதுன்னு சட்ட ரீதியாக தடுத்து விட்ட பிறகு யாராவது கிறிஸ்டின்ஸ் சொல்கிறாங்களா எங்கள் கோயிலுக்கு யாராவது முஸ்லீம்ஸ் சொல்கிறாங்களா என்று கூச்சமே இல்லாமல் கேட்கும் சாமானிய மக்களுக்கு இந்த வழக்கு விவரம்லாம் தெரியுமா தெரியாது சாமானிய மக்கள்கிட்ட போய் இதை கேட்டோன்னு என்ன நினைப்பாங்க கரெக்டு தானே நம்ம தர்காவுக்கு போகிறோம் பிள்ளைக்கு உடம்பு சர்டலேன்னா நினச்சிரும் நீங்கள் இன்றைக்கும் குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா எந்த இஸ்மும் சொல்கிறது இல்லை குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் பாருங்கள் இந்த மசூதிகள் வாசலில் பள்ளி வாசல் வாசலில் கை குழந்தைய வச்சுட்டு நிற்பாங்க தாய்மார்கள் பக்கத்தில் வீட்டுக்காரர் நிற்பார் நீங்கள் பாருங்கள் நிறைய டைம் அவர் இவ்வளோத்துக்கு ஊதி வச்சுருப்பாரு அந்த மாதிரி தலை நிறைய பூ வச்சுட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு அது பிள்ளையை தூக்கிட்ட அங்கே போய் நிற்கும் அங்கே தொழுகை செய்து விட்டு வரக்கூடிய இஸ்லாமியர்கள் அவங்க நினைச்சாங்க அந்த குழந்தைக்கு ஊதுவாங்க குணமாயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை போய் சொல்லுவீங்களா எங்கள் பள்ளிவாசலுக்கு வராதீங்கன்னு வராதிங்கன்னு அவங்கக்கிட்ட எல்லாம் போய் அவங்க போய் வாசலில் தொழுகை செய்து விட்டு வரக்கூடிய அந்த இஸ்லாமிய சகோதரர்களிடம் அவங்க வந்து ஊதிட்டு ஊதினாங்கன்னா நம்ம குழந்தை குணமாயிடும் நம்பிக்கை குணம் ஆயிடுச்சுன்னா குணமாயிடுச்சு அவங்க உடனே முஸ்லீமாக மாறிக்கிட போகிறாங்களா அப்போது ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் நீங்கள் பார்த்திங்கன்னா அதுவும் பெருவாரியாக கிறிஸ்தவ மிஷனரிஸ் நடத்தக்கூடிய மருத்துவமனைகளில் மருத்துவத்தோடு சேர்த்து அவங்களுக்கு ஜபம் ஜபிக்கவும் படும் ஆண்டவரே இவங்க வியாதியெல்லாம் குணப்படுத்துங்க யாரோ சிஸ்டர்ஸோ பாதிரியார்களோ வந்து நினைச்சிங்க ப்ரேயர் பண்ணுறாங்க அவரும் நினைச்சிட்றாரு நோயில் இருக்கக்கூடியவர் அவரும் அந்த சாமி என்னையை காப்பாற்று ப்ரேயர் பண்ணிக்கிறார் இப்போ மருத்துவம் காப்பாற்றிச்சா சாமி காப்பாற்றி காப்பாற்றி பஞ்சாயத்தை விட்டுருவோம் இப்போ அவர் காப்பாற்றப்பட்டு வந்து விட்டார் வந்தவுடனே அவர் வந்து கிறிஸ்டினாக மாறிட போகிறாரா அப்படிலாம் இல்லை மாறவும் செஞ்சுருக்குறாங்க இப்போ மாறிட்டாலு தான் என்ன தப்பு நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க ஏன்னா நீ மருத்துவம் கொடுக்கல நீ கல்வி கொடுக்கல அவன் மருத்துவம் கொடுத்துருக்கான் கல்வி கொடுத்துருக்கான் அவன் அவன் வந்து என்ன செய்கிறான் அவனை நாடி போகிறான் அப்போ இப்போ போய் ஒரு வழக்கு வினோத வழக்கு இப்படிலாம் எப்படி இவங்களால் யோசிக்க முடியுதுன்னே வந்து என்ன செய்கிற தெரியலை இது முழுக்க 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 இவருடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது அப்படின்னு கேட்டால் முதல்ல மாற்று மதத்தினரை வராதிங்கன்னு நிறுத்தணும் நிறுத்திட்டாங்கன்னு வைங்க கொஞ்ச நாள் கழித்து இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகராலாம இருக்கு இல்லையா இதற்கெல்லாம் மெதுவாக எதிர்பார்க்கும் எழுதி வச்சுக்கோங்க அப்புறம் பெண்கள் இந்த கோயில்களுக்குள்ள இந்த மாதிரி பெண்கள் சொன்னாலும் சொல்லுவாங்க யாருக்கு தெரியும் அப்போ இப்படியே ஆரம்பித்து கடைசி முன்னாடி ஒரு இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க பாருங்க நம்மளை எல்லாம் கோயிலுக்கு வெளியில் நின்று கும்பிடுங்கன்றான் அதை நோக்கி அது அப்படித்தான் இவங்களுடைய ஆசையும் திட்டம் அதனால் உள்ளபடியே நல்ல ஆன்மீகவாதியாக இருப்பீர்களே என்று சொன்னால் நீங்கள் உங்கள் வழிக்க வரேன் நீங்கள் ஹிந்து மதத்தை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் கூட நீங்கள் என்ன தான் சொல்லியிருக்கணும் எல்லா மதத்தினரும் வரட்டும் எங்கள் பண்டிகைகளில் கலந்து கொள்ளட்டும் நாங்கள் எங்கள் மதத்தில் இருக்கக்கூடிய நல்ல செய்திகளை நல்ல கருத்துக்களை அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நாங்கள் என்ன செய்கிறோம் அதை சொல்ல முயற்சிக்கிறோம் கொண்டு போய் சேர்க்குறோம் அது அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க என்ன செய்யட்டோம் எங்கள் மதத்திற்குள் வரட்டும் இப்படி தான் நீங்கள் சொல்லணுமே தவிர வர்றவங்கள வராதிங்கன்னு வழக்கு போடுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நோக்கம் என்ன என்பது அப்பட்டமாக என்ன சொல்கிறது தட்ட தெளிவாக புரிகிறது இது தமிழ்நாடு மாண்புமின் நீதிபதிகள் மிகச்சிறப்பான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் அவர்களுக்கு உள்ளபடியே நம்ம வந்து நம்முடைய நன்றிகளை தெரிவிக்க வேண்டும் இந்த மத நல்லிணக்கம் அந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி நாகூர் தர்காவுக்கும் வேளாங்கண்ணி கோயிலுக்கும் எத்தனை இந்துக்கள் போகிறாங்க அவங்களெல்லாம் போய் போகாதேன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்ட கேள்வி இப்போ நீங்கள் இதில் இன்னொன்று பாருங்கள் அந்த சிவராத்திரி விழா தான் நடத்துவாங்க கார்பரேட் சாமியார்கள் நடத்தக்கூடிய சிவராத்திரி விழாக்கள்லாம் பயங்கர கிராண்டாக இருக்கும் அதில் வெளிநாட்டிலேருந்துலாம் ஆட்களை கூப்பிட்டு வந்து என்ன செஞ்சு செஞ்சே வைப்பாங்க கலந்து கொள்ள வைப்பார்கள் சில வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் டான்ஸ்லாம் கூட ஆடுவாங்க ஆமாம் அப்போ அதெல்லாம் ஹிந்து மதத்திற்கு ஒன்றும் பாதிப்பு வரல கெட்டுப்போல சாமானியர்கள் அல்லது அமைச்சர்கள் இதில் குறிப்பாக என்னென்னா நேரடியாக குறிப்பிட்டே வந்துட்டாங்க திமுகவை சேர்ந்த அமைச்சர் மனோ தங்கராஜ் அப்படி தனியாக சொல்ல முடியாது அதனால ஹிந்துக்கள் அல்லாதவர்கள் அப்படின்னு சொல்றது இப்போ இவருக்கு கலந்து கொள்ளவில்லைன்னு வைங்க இதே மனோ தங்கராஜ் இப்போ போகல அப்படின்னு வச்சுக்கங்க ஒரு உதாரணத்துக்கு அவர் அன்றைக்கி வேறு ஏதோ வேலை இருக்குது செக்ரட்டரியில் இருக்கார் மீட்டிங்கில் இருக்கார்னா பார்த்தீர்களா கிறிஸ்தவர் என்பதால் அவர் நம் கோவில் விழாவில் கூட கலந்து கொள்ளவில்லை இந்துக்களே இவருக்கா உங்கள் வாக்குன்னு அங்கே இந்துக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த ரெண்டுமே தமிழ்நாட்டில் நடக்காது உங்கள் மதவாத பருப்பு இங்கே என்னதான் நெருப்பை கொளுத்தி வேக வச்சாலும் வேகாது என்று சொல்லி நாகூருக்கும் வேளாங்கண்ணிக்கும் போகிற மாதிரி கோவிலுக்கும் மற்ற மதத்தைச் சேர்ந்தவர்கள் வருவார்கள் எல்லோரும் இங்கே அண்ணன் தம்பிகளாக இருப்பார்கள் இன்னும் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நிறைவு செய்கின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி